श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते बाक्षघालाय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषण महागुरवे नमः। श्रीतरंगवनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। जयत्याश्रितसंत्रासद्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ते संभवं दाम वै जयन्ते विभूषणम्। श्रीरंदुदो पुलुतिरिवेंगडमुडयान् पारंदच्चन्न पडमुडयुल् ओरंदु ताने अमयादो तारणियल् वाळ्वार्क् पानेरप्पो मळवुं वाळ्वु। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடியேன் ஆஸ்திகாலே இந்த உபன்யாசத்து மூலமா சந்திக்கிறேன். அடியேனுடைய தாளும் தடக்கையும் கூப்பிய அனந்த கோடி பிரணாமங்களை பகவதால் திருவடி வாரத்திலே சமர்ப்பிக்கிறேன். மாசம் பங்குனி மாசமாக இருக்கு. ராமன் அவதாரம் பண்ண மாசம் பங்குனி உத்தரம் தாயாருடைய விசேஷம் இதெல்லாம் சேர்த்து இந்த ராம வைபவம் அப்படின்னு ஒரு சிறிய உபன்யாசம். ஏன் ராமனருடைய குணங்களை மட்டும் நான் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்பார்களுக்கு கிருஷ்ணனையும் கூட சேர்த்துண்டு ஒரு சின்ன ஒப்பீட்டுதல். அவ ரெண்டு அவதாரம் பூர்ணாவதாரம்னு பெரியவா சொல்றா. கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம் ராமாவதாரம் பூர்ணாவதாரம்னு நிர்வாகம் பண்ணியிருக்கா பெரியவா. இருப்பினும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமானுடைய விசேஷ குணாதிசயங்கள் அவ பண்ண பால லீலைகள் அவ ரட்சித்த விஷயங்கள் எப்படி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் சொன்ன மாதிரி சிஷ்ட பரிபாலனம் தர்மத்தை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் எப்படியெல்லாம் தன்னை இந்த பூலோகத்திலே அவதரிப்பித்து வச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு விஷயங்களை யதாமதி பெரியவாரிடத்திலே கேட்ட மாதிரியும் காலக்ஷேபாதிகளிலே அதிகாரிகள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களையும் மனதில் நிறுத்திண்டு ஆச்சாரியாருடைய பாதிக பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த வித்வத் சபையிலே அடியேன் யதாமதி விண்ணப்பம் பண்றேன். ராமஹா அப்படின்னா என்ன சுவாமின்னா சகல பாபமும் போச்சு அப்படின்னா. ஒரு ஒரு குழந்தைக்கு வித்யாபியாசம் அப்படின்னா ஒரு சப்தம் தாது சொல்லித்தரணும் சம்ஸ்கிருதத்திலே அப்படின்னா ராமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எடுத்தகொள்ளே எடுத்த உடனேவே ராமசப்தம்தான் முதல்ல விசேஷமாக வருது. கிருஷ்ணன் வராதா சுவாமி கோவிந்தன் வராதா சுவாமி அப்படின்னா அதெல்லாம் அனுபவ ரசங்கள் வரும் பின்னாடி வரும். இருந்தாலும் இந்த சம்ஸ்கிருத பிரவேசத்துக்கு அக்ஷர அபியாசம் முடிந்த உடனே பதம் சொல்லும்போது என்னன்னா ராமஹா ராமசப்தந்தான் எடுத்த உடனே இந்த லோகத்தில் ஸ்ரீகோஷங்கள்ல முதல்ல இருக்கு. அதனாலே
இந்த பூர்ணாவதாரம் என்று சொல்லப்பட்ட மனத்து கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் அப்படின்னு பாடவல்ல நாச்சியாரான ஆண்டாள் பிராட்டி சொன்னபடி அந்த இனியானை நாம் சற்று இனிதே அனுபவிப்போம். ராமனுடைய அவதாரம் எல்லாருக்கும் விசேஷமாக கதைகள் மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீமத் ராமாயணவாம் சேவிக்கிறவாள் லோகத்தில் இனிமே இருந்துட்டுருக்கா. ஆனாலே இவன் சூரிய வம்சத்திலே பெருமாள் ஒரு பிரசித்தமான ஒரு அவதாரம். ரகுகுல தீபமாய் பெருமாள் அவதாரம் பண்ணான். அங்கரடு மதழ் புடசூழ் அயோத்தியன்னும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை அப்படின்னு குலசேகர பெருமாள் பெருமாள் திருமொழியிலே சூரிய வம்சத்துக்கே அந்த எம்பெருமான் ஒரு தீபமாய் இருந்தான். அப்படி அவதாரம் விசேஷமான அவதாரம். கிருஷ்ணன் எப்படி அவதாரம் பண்ண சுவாமி? சந்திர வம்சத்துக்கே தீபமாய் இருந்த எதுகுலபதியாய் எதுகுல தீபமாய் கிருஷ்ணாவம்சாரம் கிருஷ்ணாவதாரம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவள் பண்ண தபஸின் விசேஷத்தினாலே பெருமாள் அங்கே அவதாரம் பண்ணர். இங்கு ராமனோ புத்திரகாமேஷ்டியாக அனுஷ்டிச்சு அதன் மூலமாக அனுகிரகமாக பெற்ற அந்த பாயசத்தின் விசேஷத்தோட எம்பெருமான் காரண காரியமாய் எம்பெருமான் ராமன் அவதாரம் பண்ணார். ராம அவதாரம் நடுப்பகலிலே அவதாரம். நவமி திதி பங்குனி மாசம் மன்னு கௌ கௌசலதன் மணிவயிருவாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் அப்படியே நம்படியாக எம்பெருமான் சுக்லபக்ஷத்திலே சதுர்புஜனாய் உத்தராயணத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணர். ஸ்ரீராமன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த விசேஷ மூர்த்திகளையும் எம்பெருமான் கூடவே அவதரிப்பிச்சுண்டான். முதல்ல ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் என்ற ரீதியிலே அவதாரம் பண்ணா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னா லக்ஷ்மணனுக்கு என்ன சுவாமி லக்ஷ்மி அப்படின்னா அவன் கைங்கரிய சீயை உடையவன். எதற்கு கைங்கரியம்னா ஸ்ரீராமனுக்கு சொன்னான். வசிஷ்டர் பார்த்தர் அவதாரம் பண்ண உடனே, அடாடா இந்த குழந்தை இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கானே, இவன் கைங்கரிய சீமானா இருப்பான் என்று வசிஷ்டர் திருவுள்ளத்திலே பட்டதை அந்த இளைய பெருமாள் தான் ராமனோட சஞ்சரித்த காலத்திலே தன்னுடைய கைங்கரியத்தின் மூலமாக நிரூபித்து காட்டினர். 14 வருஷங்கள் நித்ராம்சையவே இல்லை லக்ஷ்மணன். அப்படியாக பெருமாள் தன்னுடைய பரிவாரங்களோட ராமாவதாரம் பண்ணார். இங்கே கிருஷ்ணாவதாரமானது எம்பெருமான் ஒவ்வொரு அவதாரத்தையும் தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டான், அதர்மத்தை நிரசனம் பண்ணி எம்பெருமான் காட்டுறார். சேர் ஒரு ஆச்சாரியனாய் நாம் போய் இந்த பூலோகத்துக்கு சில நல்லுரைகளை சொல்லுவோம் அப்படின்னு திருவுள்ள பத்தி வசுதேவர் தேவகிக்கு அவருடைய தபசின் பலனாக எதுகுல ரத்ன தீபமாய் எங்கே அவதாரம் பண்ணர் கிருஷ்ணன்? காராகிரகத்திலே அவதாரம் பண்ணர். மாதூலனுடைய அந்த சிறையிலே அவதாரம் பெருமாள். நடுநிசியிலே அவதாரம் ஆவடி மாசம் ரோஹிணி. அதை வந்து கிருஷ்ணபக்ஷத்திலே சதுர்புஜனாய் அவதாரம் பண்ணர். அப்படியே சங்கசக்கரத்தோட பெருமாள் தேவகி வயத்திலேருந்து வெளியில் வரார். பார்த்து நடுங்கி போட்டார் தேவகி. ஐயோ, என் தமையன் ஒரு ஒரு குழந்தையாக கொண்டுருக்கானே, ஒன்று கொண்டுடுவானேப்பா, இப்படி வந்து
பரமதநாதனானினி எனக்கு வந்து என் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொன்னா இல்லையா, அதன்படி நீ அவதாரம் பண்ணிருக்கேப்பா, வாணா நாலு கை வாண்டாம்பா மறைச்சுக்கோ, ரெண்டு கையை மறைச்சுக்கோப்பான்னு சொல்லி சாதாரணமா இருக்கலாமேனு பிரார்த்தனை. உடனே பெருமாள் ததாஸ்துன்னு சாதிச்சு சாதாரண குழந்தையைப் போல எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தன் திருமேனியை காட்டி கொடுத்தான். அந்த சதுர்புஜம் சொல்லுகிற சுவாமி எப்படின்னா, பெருமாளுக்கு சந்நிகிதாளுக்கு அது சேவையாகும். வசிஷ்டருக்கு சேவையாச்சு, பெருமாள் ராமன் அவதாரம் பண்ண உடனேவே 33 தேவகளை வந்து சரணாகதி பண்ணிட்டா, நிறைய சரணாகதி வரிசையா ராம அவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் முதல்ல கையகோ பெருமாள் தேவகி தான் தன் குழந்தைய பார்த்து என் தமையனு கொண்டுடுவான்ப்பா, கிருப பண்ணி நீ ரெண்டு கையை மறைச்சுக்கோன்னு கையை கூப்பினான். இவன் பார்க்க ராமன் க்ஷத்ரிய வம்சத்திலே சூரிய குலத்திலே அவதாரம் பண்ணான். அங்க என்னன்னா இடமாற்றம் கிடையாது. இங்க என்னன்னா பெருமாள் இடம் மாறற, உடனே இங்கேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பெருமாள் யமுனையை தாண்டி உடனே தன்னுடைய வாசஸ்தலத்தை மாத்தினுட்டான் எம்பெருமான். அதுக்கு ஒரு காரண காரியம்னா இருக்கு, தன்னுடைய அந்த வசுதேவர் இங்கேருந்து யமுனையிலேருந்து பெருமாளை குடலையிலே எடை பண்ணி கொண்டு போய் அங்கே நந்தகோபுர இடத்துல திருவாய்ப்பாடியிலே கொண்டு சேர்க்கிறார். அப்போ வழியில் யமுனை ராஜன் வழிவிடுறான், அந்த தீர்த்தமானது எகிரெகிரி வருது. ஆதிசேஷன் குடைபிடிக்க எம்பெருமான் அத்திய ஜோதிஷானவன் முடிச்சோதியாய் உலக முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு நம்மாழ்வா திருவாய்மொழி 3 என்ன கேட்டா, அந்த யமுனை தீர்த்தமானது எம்பெருமான் திருவடியில் படாதான் எழும்பி எழும்பி வந்துதான் மேல, அந்த திருவடிக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அந்த கமல மலம் போல் உள்ள அந்த திருவடிக்கு தான் தொட்டுட மாட்டமா திருவடியை தொட்டுட மாட்டமான்னு அந்த அந்த நதி வந்து அப்படி ஒரு அந்த சேவைக்கு காத்துன்றது. இப்படியாக இவன் இடம் மாறின பெருமாள் மாஜனை இவன் வடமுதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார். மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் அப்படின்னா என்னன்னா, அந்த பக்கம் இருக்கிற அந்த விசேஷமானது எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே யமுனையும் தூயவாச்சு. இங்கே வந்து பார்த்தா திருவாய்ப்பாடி எம்பெருமான் திருவடிப்பட்டோட திருவாய்ப்பாடியும் புனிதமாச்சு சுவாமி. ரெண்டு பக்கத்துலையும் எம்பெருமான் தன் ஒரு அவதாரத்தாலே புனிதம் பண்ணான். அப்படி ஒரு விசேஷமானது இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கு. ராமாவதாரத்திலே அவன் பெரிய சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியுடைய குமாரன், அதனாலே அவனுடைய அந்த சமிருத்திக்கு எதுவும் கேட்க வேண்டாம். கூடவே அவன் தன் கைங்கிரத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய வக்திகளையும் பெருமாள் பிறப்பிச்சிருந்தான். இப்படிப்பட்ட விசேஷமான அவதாரமானது ஸ்ரீராம அவதாரம். அனந்தரம் ராம அவதாரத்தை குணாவதாரம்னு பெரியவா சொல்றா. அவகத பாத்மத்வாதி குணாத்தக விசிஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. எம்பெருமானத்தை இல்லாத குணங்கள் கிடையாது. சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி. சொல்லினால் படைக்க உன் குணங்கள் சொல்ல வல்லரே அப்படின்னு திருமேஷப்பிரான் திருச்சந்தவட்டத்தில் சாய்க்கிறார். அவனுடைய குணங்களை சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கும். சட்டுன்னு கோபப்படாதவன், ரொம்ப சாந்தஸ்வரூபியானவன் ஸ்ரீராமன். எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படுவார். அப்படி ஒரு குணக்களை குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம்.
சரி சுவாமி இவர் இருக்கார் இந்த பெருமாள் யாருன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணார் இவர் இவருடைய அவதாரம் வந்து லீலா அவதாரம்னு சொல்றார் லீலா அவதாரம் என்ன லீலா பண்ணிட்டார் சுவாமி அப்படினா கிருஷ்ண அவதாரத்தை ஃபுல்லா சேவிச்சவளுக்கு அவன் என்ன பண்ணாரு தெரியும் மற்றொரு மாளிகையேறே மாதர்கள் தம் இடம்புக்கு கச்சோடு பட்டை கெடுத்து காம்பு துகிலபகீரி அப்படின்னு தலைக்காப்பதுக்கான நடந்து போற குழந்தை அந்த அஞ்சு ஆறு வயசு ஏழு வயசு நடந்து போற குழந்தை பகதாத்து மாடியில போய் ஏறி நின்று அங்க இருக்கக்கூடிய கோபஸ்திரிகளுடைய அந்த வஸ்திரங்கள்லாம் பிடிச்சி இழுத்து தாறுமாறாக்கி இப்படி ஒரே ஒரு ஹிம்ச பண்ணிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தை லீலை பல லீலைகள் எம்பெருமான் பண்றான் தான் பிறந்த உடனேயே வெளியில வந்து எத்தனையோ சம்ஹாரங்கள் பண்ணியிருக்கான் அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் இன்னும் இந்த லீலைகளை பின்னால நம்ம சேவிப்போம் விசேஷம் என்னன்னா ராமாவதாரத்தை தசரதன் ஒரே ஒரு தகப்பன் பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை என்னன்னா ரெண்டு தகப்பனாச்சு ஜனனபிதா அப்படின்னு சொல்லப்பட்டதான வசுதேவர் தேவகி அந்த திவ்ய தம்பதிகள் இருந்தா அடுத்தது வளர்ப்பு பிதாவான நந்தகோபர் யசோதை பிராட்டி அவா ரெண்டு ரெண்டு தம்பதி அவாயிருந்து எம்பெருமானை வளர்த்த இது கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு மகிமை இந்த இடத்துல அடுத்தது சொல்லணும்னா தாயார் சக்கார மாதான்னு சொல்லுவா ராமாவதாரத்தில் கௌசலைக்கு மண்ணு புகழ் கௌசலன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னா சுமித்ரை ஒரு சித்தியாக இருந்தா கைகேயி இன்னொரு சித்தியாக இருந்தா இருந்தாலும் கௌசலைக்கு ராமன் அவ திருவயத்தில் மணிவயத்தில் அவதாரம் பண்ணியிருந்தாலும் கைகேயிக்கு ராமனிடத்துல அவ்வளோ அலாதியான பிரீதி அப்படின்னு சொல்லுவாள் அம்மா அம்மான்னு கைகை கிட்ட தான் எம்பெருமான் போய் இருப்பானான் அப்படி ராமன் சொன்ன உடனே ஒரு பிரேமைய வாழ்க்கு ஒரு மூன்று தாயார் இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த அவதாரத்திலே பிராப்தமானா இங்கே நம் சுவாமியான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு என்ன சுவாமி அப்படின்னா ஜனனமாதாவான தேவகி வளர்ப்பு தாயான யசோதை பிராட்டி அதுக்கப்புறம் இன்னொரு தாயார் இருக்கா கிருஷ்ணாவதாரத்தில் யாருன்னு கேட்டால் பூத்தனைன்னு சொன்னான் என்ன சுவாமி ஒரு அரக்கிய போய் எம்பெருமானுக்கு தாயார்னு சொல்கிறீரேன்னா எம்பெருமான் ஸ்தன்யபானம் பண்ணிட்டான் அவளிடத்துல பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட வாப்பாங்கினால் என் இடங்கொங்கை அமுதமூட்டி அடுத்தயான் அப்படின்னா பன்னெண்டு மாதம் இந்த தேவி வயிற்றில் எம்பெருமான் இருந்து வெளிப்பட்டான் சங்கரக்கரதாரியாய் இது இருக்கு இந்த ராமாவதாரத்தில் என்னன்னு கேட்டால் அந்த கௌசலை சுமித்திரை கைகேயி இவா மூன்று பேருக்கும் ராமனுடைய பாலலீலைகள் சேட்டிதங்கள் எல்லாம் பரமபோக்கியமாய் இருந்தது ஆனால் இங்கே ஒரு தாயார் வயிற்றிலே எம்பெருமான் அவதாரம் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணி அடுத்த க்ஷணம் அந்த காராகரத்திலேருந்து தன்னை வெளிப்படுத்திண்டு எம்பெருமான் நந்தகோபுர இல்லத்துக்கு எழுதிட்டார் தந்தகாலில் பெருவிளங்கு தாளவிழ நள்ளிருட்கண் வந்த எந்த பெருமானார் மறிவு நின்ற ஊர் போலும் அப்படின்னு தேரெழுந்த ஒரு பாசுரத்திலே கலியன் எல்லாருக்கும் நம்முடைய சம்சார பந்தத்தை துவம்சம் பண்ணி நல்ல கதியை கொடுக்கறதுக்கு எம்பெருமான் அவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே அங்கே என்னென்னா காராகிரகத்திலே அவ அப்பாவுடைய அம்மாவுடைய இரும்பு விலங்கை உடைப்பதற்கு எம்பெருமான அங்கு அவதாரம் பண்ணான் தந்தகாலில் பெருவிலங்கு தாளவிழ அவன் அவதாரம் பண்ணி போன உடனே டக்கு டக்குன்னு அவ கைச்சங்கிலி கால் சங்கிலாம் அவுந்து போச்சு எடுத்த உடனே முத்தாய்ப்பா வச்ச திருவங்க மன்னன் தேரழுந்தூர் பாசுரத்தில் இப்படிப்பட்ட அவளுடைய விலங்கை உடைப்பதற்கு எம்பெருமான் அவதாரம் பண்ணான் நம் விலங்கையும் அவன்தான் உடைச்சான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வெளிப்பட்டவொடனே தன் தாயா தந்தையாருக்கு விடுதலையை கொடுத்தான் அந்த எம்பெருமான் இங்கே பார்க்க தேவகி
எம்பெருமானை பெற்றாலே தவிர எம்பெருமானுடைய பாலசேட்டிதங்கள் லீலைகள் அவன் வெண்முறுவல் செய்கின்ற அந்த சிரிப்பழகு அவன் நடையழகு எதையுமே அந்த தேவகி பிராட்டிக்கு பிராப்தமாகலை. அதை பின்மாலை சேவிப்போம். யசோதை பிராட்டிக்கு தெய்வ நங்கை அசோத பெற்றாளே அப்படின்னு தேவகியை சாதிக்கிறான். அடுத்தது பூதனை அவளுடைய பூர்வஜன்ம சுகிருதத்தாலே எம்பெருமானுக்கு தாயாராகி பூதனா மோட்சப்படலம் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு எம்பெருமான் அனுகிரகத்தாலே போய் சேர்ந்தாள். சரி, இதாச்சு. அடுத்தது ஸ்திரீ வதம் பண்ணுறா. ராமாவதாரத்திலே என்னென்னா எடுத்த உடனே தாடக வதம் தான் சொல்லியிருக்கு. விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணார், துர்தேவதைகள்லாம் வந்து அதாவது ராட்சசாலெல்லாம் வந்து யாகத்தை வந்து நடத்த முடியாமல் ஹிம்சை பண்ணா, தசரத சக்கரத்தை விட்டே வந்து விண்ணப்பம் பண்ணேன், உன் பசங்களை அனுப்புன்னேன், நானே வரேன் தசரத சக்கரவர்த்தி சொன்னார், பாண்டாப்பா குழந்தைகளை அனுப்ப போகிறோம்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டுன்னு வந்தேன். வந்த உடனே யஜ்யம் ஆரம்பிக்கிறா. அண்ணா தம்பி ரெண்டு பேரும் வில்லும் கையுமாய் முன்னும் பின்னுமா நகர்ந்து சென்று நகர்ந்து சென்று ராட்சசாலெல்லாம் பார்த்துட்டுருக்கா. பெரிய சப்தத்தோடே வந்து நின்னா தாட்டக. பார்த்தார் சுவாமித்திர, அப்பா ராமா பானத்தை போடு அப்படின்னு. என்ன சுவாமி ஸ்திரீயை வதம் பண்ண சொல்கிறீரே, என்னுடைய விரதம் அது இல்லையே சுவாமின்னு சொல்கிற. இல்லைப்பா, தனுதர் அபிசிகவிதா ஆட்டன விகடித சராரு சராரு தாட்டகா தாட்டகேயா. சுவாமி தேசிகன் மகாவிரைவத்தை எடுத்த தாட்டக வதத்தை பெரிய அரைக்கிப்பா, நம்மளாம் தும்சம் பண்ணிடுவா, முதல்ல பானத்தை போடு ராமான்னு பெருமாள் போட்டு தும்சம் பண்ணார் அவளை. அந்த மாதிரி ஸ்ரீவதம் ராமாவதாரத்தை முதல்ல ஆச்சு. இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் வந்தார், எதுகுலத்துக்கு அங்கே ஏழினர். பூத்தனை இங்கேருந்து வந்து இந்த கிருஷ்ணனை நான் கொல்ல வேண்டும் என்று கம்சனாலே ஏவப்பட்டு வந்து இன்ன அந்த பூத்தனை என்பவள் யார் அப்படின்னு ஒரு சம்சயம் மனத்தில் வரும். எம்பெருமான் வாமனாவதாரம் பண்ணும்போது பலி சக்கரவர்த்தியுடைய மூவடிமன் கேட்டார். கேட்கும்போது அவனும் இவரை ரொம்ப எவ்வளமா இருக்கான், இந்த குழந்தை நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கான், பாலகனா இருக்கான், பால்மனம் மாறாம இருக்கானேப்பா, உனக்கு மூன்றடி மண் கூட இந்த லோகத்தில் இல்லையா என்று அப்படின்னு சக்கரவர்த்தி அந்த வாமனன்ட்ட கேட்கிறார். இந்த மூன்று லோகம் என்னதுன்னு பெருமாள் சொன்னார். அவன் புரிஞ்சின்றது மூணடி மண் இவனுக்கு இல்லைன்னு புரிஞ்சுன்னா சக்கரவர்த்தி. உடனே சரி நான் தரேன் சுவாமின்னு என் காலாலே நான் அளந்துக்கிறேன்னு எம்பெருமான் சொன்னார். மற்றவனும் என்னால் தரப்பட்டதண்டலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் மின்தடவ மேலெடுத்த பொன்னார் கனகழற்கால் உலகம் போய் கடந்து அங்கொன்னாவசுரர் துடங்க சலனீட்டி மண்டிப்பகலிடத்தை மாவலிய வஞ்சித்து தன்னுலகமாக்கு வித்ததாளானை அப்படின்னு திருவங்கமன் பெரிய திருமடல்ல என்னன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஓ உனக்கு இவ்வளோ அகம்பாவமாப்பா தோ அதோ முடிக்கிறவன் கதையன் அப்படின்னு நான் நம்பெருமான். ஏன்னா அவன் பாலகனாய் கையில் கொடையோட காலில் பாதுகையோட நெட்டிக பிரம்மச்சாரிய வைஷ்ணவ சுரூபியாய் அங்கே வந்து பெருமாள் எனக்கு மூன்று மண் தான் கேட்கும்போது அந்த பலி சக்கரவர்த்தியுடைய குமாரத்திக்கு ரத்னமாலான்னு பேர். அவள் பண்ணான், ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ பாலகனாய் பான்மலமானா வேத வாசனையோடு வந்திருக்கானே, இவனை நான் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இவனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணணும்பா, அப்படி இருக்கானே இந்த குழந்தை இவ்வளோ பெருமை வாய்ந்தவனாக இருக்கானேன்னு ஆசைப்பட்டா, ஒரு க்ஷணத்தில் அந்த ஆசையை பெருமாள் நிராகரித்து நான் தரேன் மூணடி மண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு கையில் தீர்ச்சுக்கிறன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே வச்சோ வச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ வச்சோ. பெரியார் சாதிச்ச சுக்கராச்சாரியார் தடுத்தர் இருக்காம நான் தரேன்னு சொல்லிட்டேன்னு வாக்கு மாற முடியாது சுவாமி அப்படின்னு பலி சக்கரவர்த்தி கொடுத்தான். ஓரடியிட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடியிட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் அப்படின்னு
அந்த வாமனாயிரு திருக்கிழமனாய் வளர்ந்தான். ஆழியட சங்கம் வில்லுமட திசை வாழியட தண்டும் வாழுமட என்னும் ரீதியாக அன்னி அளந்து அன்னி பலி சக்கரவர்த்தி ஒரு சூழலை கீழே அழித்து பெருமான் பூதோள பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டான் கிருஷ்ணாவதாரத்தில். அந்த ரத்னமாலா இருக்காளே சக்கரவர்த்தியின் ரத்னமாலா பலி சக்கரவர்த்தியின் குமாரத்தி அன்னைக்கு பிரதிஜை பண்ணிட்டா என்னுடைய தகப்பாரை வஞ்சத்தாலே வீழ்த்திட்டப்பாணி உன்ன விடமாட்டான்னு சொல்லிட்டு விஷப்ப அன்னைக்கு என் ஸ்தன்யபானம் இவனுக்கு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாளே. அந்த ஆசை பெருமா கிருஷ்ணாவதாரத்திலேயே அவளுக்கு அனுபவத்தை கொடுக்குறார் அவளுக்கு. இருந்தாலும் கம்சனினால் ஏவப்பட்டு விஷப்பாலை திருமார்பிளையை தாங்கிக் கொண்டு இந்த குழந்தை விஷப்பால் கொடுத்து நாம் கொல்ல வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டு வந்த அந்த ஸ்திரீர்காலை ரத்னமாலா அந்த பூதனையாய் வந்தவளை பெருமாள் உயிர் துள்ள சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். அந்த விஷப்பாலை பெருமாள் ஸ்தன்யத்திலேருந்து உரிய 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 பெருமாளுடைய அந்த திருமுக மண்டலமே ஒரு நீளமா மாறி அந்த உதடலாம் ரொம்ப செவந்து போச்சாம். இவர் உரிய 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 என்னன்னா உயிரையும் சேர்த்து உரிந்து கொண்டான் எம்பெருமான். என்னன்னா அவன் சாட்ட பாலுக்கு நம்மெல்லாம் ஒரு தயிர் சாதமோ மோர் சாதமோ சாப்பிடும்போது தொட்டுக்கு உருகா போட்டுப்போம் இல்லையா, அதை மாதிரி பெருமாள் உயிர் துள்ள சுவைத்தான். அந்த உயிரை வந்து தான் உண்ட பாலுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டாராம் பெருமாள். அந்த மாதிரியான ஒரு அவதாரம் இந்த ஸ்திரீவதத்தை இந்த அரக்தியான பூதனாவதம் எம்பெருமான் பண்ணி பூதனா மோட்சபடலம் என்று சொல்லும்படியாக அவளுக்கு ஒரு நல்ல கதியை அந்த சம்ஹாரத்தின் போது எம்பெருமான் கொடுத்து அவளை சாந்திப்படுத்துறார். இது கிருஷ்ணாவதார கதை. ராமாவதாரத்தில் தாடகாவதம் அவர் வந்து அதர்ம ரீதியாக வந்து ஒரு ரிஷி பண்ணக்கூடிய அந்த யஜ்யத்தை வந்து ஒரு அனாசாரம் பண்ணுறதுக்கு வந்த அந்த தாடகை என்ற அரக்கியை பெண்ணை பெண் அரக்கி எம்பெருமான் தன்னுடைய பானத்தாலே சம்ஹாரம் பண்ணார். இது ராமாவதாரத்தில் விஷயம். அடுத்தது பார்த்தா வித்யாபியாசம். எப்படி சுவாமி, சரி வசிஷ்டருடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வம்சத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணிட்டான், எங்க சுவாமி வாசிச்சிருப்பார் இவன்னா எம்பெருமான் ஸ்ரீராமன் கிருஷ்ணயஜுர்வேதம் வாசிதா சில பேர் சொல்கிறார். அதனால் வசிஷ்டருடைய ஆசிரமத்திலேயே குருகுலவாச ரீதியிலே பிராச்சீன ரீதியிலே அந்த வைதீக ரீதியிலே எம்பெருமான் ஸ்ரீராமன் அந்த அந்த குருவருடைய கண் பார்வையின் கீழே இருந்து வசிஷ்ட ஜபதேசினகான்னு சொன்னான். தண்டகாரண்யத்துக்கு எம்பெருமான் போகும்போது நீ யாருன்னு கேட்க ரிஷிகள்லாம் பெருமாள் சாக்கிற வசிஷ்ட ஜபதேசினகா அப்படின்னு என்னன்னா நான் வசிஷ்டருடைய சிஷ்யன் சுவாமி அப்படின்னு சொன்னார். அதாவது தசரத சக்கரவர்த்தியின் குமாரன்னு சொல்லலை எம்பெருமான், நான் வசிஷ்டருடைய சிஷ்யன்னு சாய்க்கிறார். ஏன்னா பெருமாள் ராமாவதாரம் பண்ணும்போது வசிஷ்டர் எந்த குலத்துக்கு ஆச்சாரியராய் குருவாய் ஏழு இருக்காரோ அந்த குலத்திலே நான் அவதாரம் செய்வேன்னு பிரதிஜை ஏற்கனவே. அதன்படியே எம்பெருமான் இந்த சூரிய குலத்திலே ரகுகுலத்திலே வந்து அவதாரம் பண்ணார் பெருமாள். இது ராமாவதாரம் வித்யாபியாசம். வித்யாபியாசம்னா என்ன சுவாமி, ஒரு படிப்பு மட்டும் இல்லை ஆயகலையும் கற்றுக் கொடுத்துருப்பாவா, வசிஷ்டருக்கு தெரியாத விஷயங்களா சொல்லுங்க. ஒரு கணத்தில் ஞான திருஷ்டியில சொல்லி கொடுத்து இருந்தாலும் இவா ராஜகுமாரால அதனாலே குருகுல வாசத்தின் மூலமாக சகல கலையும் இவாளுக்கு அந்த வசிஷ்டர் போதிச்சிருக்கார், வேதத்தைலாம் சொல்லி வச்சிருக்கார். ஏன்னா பின்னாள் இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிறான், வம்சமும் பெரிய ரகுவம்சம் சூரிய வம்சமாக இருக்கு, அதனால இவன் வந்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவர் அனுகிரகம் பண்ணி வச்சார். நல்ல என் அனுஷ்டானங்களை சொல்லி வச்சு அந்த அனுஷ்டானத்தை இவா கடைபிடிக்கணும் அந்த உபதேசங்களையும் பண்ணி வச்சிருக்கார் பரம வைத்தீகர் வசிஷ்டர். நம்ம கூட சொல்லுவோம் இவன் பெரிய வசிஷ்டன் மாதிரி பேசுகிறேப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, ஆனால் அது கிண்டலால் பார்த்தா அபச்சாரம் தான். அது வசிஷ்டர் மாதிரி ஒரு தபஸ்வியை நம்ம பார்க்க முடியுமா லோகத்தில், முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட வசிஷ்டரிடத்துல இவா இந்த நாலு பேரும் வேதாபியாசம் பண்ணி சகல விஷயத்தையும் கத்துக்கிறா. இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னா யசோத பிராட்டி சொன்னா, ஏண்டா இப்படி வீடு வீடா போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுருக்கியே, மாடி பின்னாடி போற கோதூளிய சுத்திரைய பாணி படிப்ப வேணாமா, பிரம்மம் எது தெரிஞ்சுக்க வேண்டாமா
அப்படின்னு கேட்குற யசோதா பிராட்டி ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டக்க. என்னம்மா கேட்ட, பிரம்மம் எதுன்னு தெரிஞ்சணும் நீ என்ன கேட்குறியா? தோன காற்றம் பா, பிரம்மம் எதுன்னு பெருமாள் வாயுள் வையகம் கண்ட மட நல்லாள் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயரந்து மகிழ்ந்தனர் மாதரே. இவன் மாதன் மாயன் பா ஆச்சரிய சேஷ்டிதன் சொன்ன மாயனை மண்ணு வாயுள் வையகம் கண்டவள். ஒரு நிமிஷம் அதோ மண்ணை போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அம்மா பிரம்மம் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னே நான் காட்டுறேன் பாரு. பிரம்மத்துக்கெல்லாம் மேலான பிரம்மம் நான் நான் தான். உனக்கு மோட்சம் வேணுமா தோ கேளு, இப்ப கொடுக்குறேன் நான் பெருமாள். அந்த பரத்தை அறிந்து கொள்ளு சொன்னவளுக்கு நானே பரம் என்று காட்டினான் பெருமாள். சகல லோகத்தையும் தன் திருவாயிலே காட்டி தன் தாயாருடைய வாயை அடைச்சான் பெருமாள். அந்த யசோதை பிராட்டி சரி அம்மா சொல்லிட்டா போய் கத்துக்கோன்ட்டு உடனே சாந்திமணி ரிஷிகிட்ட போயிட்டு சேவிச்சு கேட்குறார். பலராமனோட அங்கே போய் கேட்குறாரு, அடியே நீ மேலே வித்யாபியாசம் பண்ணணும் சொல்கிறா, உபதேசம் பண்ணணும்னா. சாந்திமணி ரிஷி சிரிச்சாரான், பாவி உனக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கிட்ட வந்து கற்றுக்கொடுன்னு கேட்குறையாப்பா அப்படின்னு ரிஷி சொல்லிட்டு, சரி உபதேசம் பண்ணுன்னு கேட்டுட்டேன் நானும் பண்ணுறேன்ட்டு 64 நாட்களிலே 64 கலைகளையும் எம்பெருமானுக்கு உபதேசம் பண்ணுறேன். உபதேசம்னா ஒரு க்ஷணம்தான் அவளுக்கெல்லாம். நீங்கள் சொன்னால் ஒரு இது இதான் இதான் விஷயம் சொல்லிட்டே வருவா, எம்பெருமானுக்கு தெரியாத விஷயமா சொல்லுங்கோ, அப்படியே 1000 உபதேசம் 1000 சொல்லுவாள். அந்த மாதிரி இவருக்கு வித்யாபியாசம் வசிஷ்டர்கிட்ட, கிருஷ்ணனுக்கு வித்யாபியாசம் சாந்தீபின் மகரிஷி கிட்டக ஆச்சு, இந்த வித்யாபியாசம் ஆச்சு. அப்படி பரத்வத்தை அறிந்து கொள் என்று சொன்ன பிராட்டிக்கு நானே பரன் என்று எம்பெருமான் அகமேவ பரம்னு வரதனை சொல்கிறா இல்லையா இங்கே அர்ச்சையில். அதை மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணன் சொன்னான், நாதாமா எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு பெருமான் தன் லோகத்தை தன் திருவாயிலே காட்டி தன்னுடைய விசேஷங்களை எம்பெருமான் அந்த தாயாருக்கு அந்த வளர்ப்பு தாயாருக்கு காட்டுறானுங்க. இதோட இந்த உபன்யாசம் முடிவடையுது. மேற்கொண்டு இந்த ராமகிருஷ்ணாவதார இந்த கம்பாரிசன் உபன்யாசத்தை நாளைக்கு என்னுடைய அந்த ராமகிருஷ்ண அனுகிரகத்தினாலே திரும்பவும் அனுபவிப்போம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.